பேர் என்ன? தியோ. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க யோகோகுல் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மாஸ்டர் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்ன காஸ்ட்யூம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் என்னென்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு சட்டப்பட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசன் வந்து சேஞ்ச் ஆக போகுது, அதில் ஒரு சில அப்டேட்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி சொல்ல மறந்துட்டேன். ஏன் ப்ரோ அப்படி பண்ண அப்படின்னு கேக்குறீங்களா? தூக்க கழகத்துல வீடியோ வந்து எடிட் பண்ணனால வந்து பாத்தீங்களா அந்த அப்டேட்டே மறந்துட்டேன். வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அப்டேட்டே பார்த்தேன். என்னடா இது, பெரிய அப்டேட்டை மறந்துட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை கம்பல்லாம் பண்ணல, நம்ம சேனல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல நிறைய அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்ஸ்லாம் உங்க ஃப்ரெண்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, பாவம் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி மறந்துட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம் ப்ரோ. இது நேத்து அந்த கண்ணு பத்தி சொல்லிட்ட ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணு பத்தி இப்போ நான் வீடியோவில் சொல்ல விரும்பல. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரோட பொம்மை இருக்குல்ல ப்ரோ, என்ன ப்ரோ புதுசாக எதுனா வெஹிக்கிள் ஆட் பண்ண போகிறாங்களா ப்ரோ, இதுதான் பெரிய அப்டேட் அப்படின்னு கேட்டிங்களா, இது இல்லை பெரிய அப்டேட். நம்ம வெஹிக்கிளில் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா பப்ஜியில் இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். எனிமியை வந்து பார்த்தீங்கன்னா காரில் போகும்போதே வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தலாம். இந்த வெஹிக்கிள்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. என்ன அப்டேட்டுன்னு தானே கேட்குறீங்க. நமக்கு ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளூ கலரில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் போக முடியும். இனிமேல் சீசன் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் போற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து நல்ல அப்டேட்னே சொல்லலாம். ஓகேவா, நேத்து இந்த அப்டேட் பத்தி தான் சொல்லாம இருந்தேன், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லிட்டேன். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கான கண்டென்ட் உள்ள வந்துடலாம். இன்னைக்கான கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் போர்டுக்கு ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. சும்மா வெறித்தனமா பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான்டா ஒரிஜினல் ஸ்கேட்டிங் போர்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்கேட்டிங் போர்டை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு சக்கரமா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட், அந்த எலும்பு கூடு மண்டை சும்மா வெறித்தனமா பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த ஸ்கேட்டிங் போர்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ஸ்கேட்டிங் போர்டு வந்து ஃப்ரீ தான். அடுத்து ஒரு ஃப்ரீ ரிவார்டு இது கூட வந்து வரப்போது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கஸ்டம் மேட்ச்ல ப்ளே பண்ணுறதுக்கு கார்டு வேணும்ல, அந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா 8 hours வந்து ஒன்னாம் தேதியில இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பட்டி மார்ட் ஸ்டோர்ல வந்து அப்டேட் பண்ண போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி அந்த ஒயிட் பண்டல் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, அப்புறம் அந்த எமோட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூடவே அடிஷனலா இன்னும் ஒரு ரெண்டு பண்டில் ஆட் பண்ண போறாங்க. அந்த பண்டிலுமே பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். இன்னும் பட்டி மார்ட் ஸ்டோர்ல அந்த பண்டில், அந்த ஒயிட் பண்டல் கிளைம் பண்ணனா போயிட்டு இப்பயே கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த பண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா பட்டி மார்ட் ஸ்டோர்ல வந்து அப்டேட் பண்ண போறாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கான ஸ்கின்னுமே அப்டேட் பண்ண போறாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ரம்ஜானை முன்னிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் பேர், ஒரு நாலு டபுள் பேருக்கான ஸ்கின் வந்து கொடுக்க போறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆகாம இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலு டபுள் பேர் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட் மூலமா கொடுக்குறோம். நீங்க ஸ்பின் பண்ணி எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற, நீங்க ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னா எப்படி ப்ரோ? இதுல வந்து நம்ம ஸ்பின் பண்ணவே நம்ம மொத்த சொத்தி விற்க வேண்டியதான் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உங்ககிட்ட டபுள் பேருக்கே ஸ்கின் இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் பேரோட ஈவெண்ட் வந்து ஸ்பின் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா, மத்தபடி உங்ககிட்ட டபுள் பேருக்கான ஸ்கின் இருந்துச்சுன்னா அதே வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்ல வந்து ஸ்பின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 டைமண்ட்ஸ் பக்கம் வந்து கண்டிப்பா ஆகும். நீங்க வேணும்னா வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பேருக்கான 100% கன்ஃபார்மான ஒரு ஈவெண்ட். ஓகேவா, ரிங் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பண்டல ரிட்டர்ன் பேக் வந்து கொண்டு வர போறாங்க. இந்த பண்டல் எத்தனை பேருக்குலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பண்டல் வந்து பாத்தீங்கன்னா போன டைம் வந்து விண்டர் சீசன் அப்போ வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் வந்து கொண்டு வர போறாங்க. இதோட ஹேர் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தரமா இருக்கும். நீங்க வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங் ஈவெண்ட்
மூலமா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கான அப்டேட் வந்து இதோட முடிஞ்சது. அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லக்கி கமெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சட்டுப்பட்டு வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற லக்கி கமெண்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம் எஸ் ஜீவன் ப்ரோ தான். அவர் என்ன கேட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஆர்டிக் ப்ளூ பண்டல் ரிட்டர்ன் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டு இருக்காரு. நமக்கு ஆர்டிக் ப்ளூ பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வரப்போது, அது எதில் வரப்போது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் விசி ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டல் வந்து கொடுக்க போகிறாங்க. மீதி இருக்கிற அந்த மூணு பண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அடிஷ்னலாக இருக்க மூணு பண்டல், அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் வந்து வராது. நமக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆர்டிக் ப்ளூ பண்டல் மட்டும்தான் ரிட்டன் பேக் வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வேணும்னா ரம்ஜான் விசி ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரோ. நம்ம செகண்டாக பார்க்க போகிற லக்கி கமெண்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திஷ் எஃப்எஃப் கேமிங் அப்படின்றது தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈஓ வேலட் பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நமக்கு அடுத்ததான் வர ஈஓ வேலட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% வரப்போகிற நியூஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கன்ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஓ வேலட்டில் வந்து வரப்போது. என்னென்ன கன்ஸ்கின் தானே கேட்குறீங்க, ஸ்கேரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MP40 கோப்ரா MP40 கண்டிப்பாக வந்து வரப்போது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AKவும் வரப்போது, அப்புறம் எல்லாரும் M1014 வருமா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. M1014 பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு AN94 ஸ்கின்னு வந்து வரப்போது. இது வந்து நல்ல ஒரு கன் ஸ்கின் தான் ஓகேவா. நீங்கள் ஈஓ வேலட் வந்து ஸ்பின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஈஓ வேலட் வந்து ஸ்பின் பண்ணுங்க. இதில் கொடுத்துருக்க நாலு கன் ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான தரமான கன் ஸ்கின் தான். நீங்கள் ஈஓ வேலட் ஸ்பின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் ஸ்பின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற லக்கி கமெண்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நேம் சரியா இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உங்கள் நேமை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா கியூப் அப்டேட்டை பற்றி கேட்டிருக்காரு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தோட எண்டிங்கில் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கான ஆல்ரெடி வீடியோவும் நம்ம போட்டுட்டோம், நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க ப்ரோ. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற லக்கி கமெண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் அருண்குமார் ப்ரோ தான். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் இன்குபேட்டர் எப்போ ப்ரோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் இன்குபேட்டர் பற்றி எதுவுமே வரலை. அப்கமிங்கில் ஏதாச்சும் வருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ப்ரோ. நம்ம ஃபேக் நியூஸை வச்சு ஏதாச்சும் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம உண்மையான நியூஸ் கிடைச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ தான் நீங்களும் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து பார்ப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போதைக்கு ஜோக்கர் இன்குபேட்டர் பற்றி எதுவும் நியூஸ் வரலை. கூடிய சீக்கிரத்தில் வந்தால் நான் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம இதோட வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட லக்கி கமெண்டர் ஆகணும்னா உங்களோட டவுட் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தடபாய், லவ் யூ ஸோ மச் கைஸ்.